அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பாபாவோட அத்தியாயம் படிக்கும்போது இது மிக முக்கியமான அத்தியாயம் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, சச்சரிதம் முழுவதுமே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மிக முக்கியமான அத்தியாயம். என்னென்னா, நான் படிக்கும்போது ஒரு அத்தியாயம் எனக்கு சில கருத்துக்களை அந்த அத்தியாயத்திலேருந்து தெரியப்படுத்துவார் பாபா. நீங்கள் அதை உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை ஒட்டி தீர்வு கிடைப்பதற்கும் சில அத்தியாயங்கள் உங்களுக்கு பயன்படும். எனவே அத்தியாயம் படித்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கருத்து கண்டிப்பாக வராது. நான் படிக்கும்போது அது என் மனநிலைக்கு ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் பாபா அதில் கருத்து இருக்கும். ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும்போதும் இதை நீங்கள் உணர முடியும். எனவே நான் சொல்கிறது மட்டுமே முடிவு அல்ல. ஏன்னா நீங்கள் அதை படிக்கும்போது அது உங்களுக்கு சில வழிமுறைகளை வித்தியாசமாக காட்டும். இதுதான் உண்மை. சச்சரிதம் ஒவ்வொருவரிடம் பாபா பேசுவது என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த முறையும் அதுதான் சொல்கிறேன். இந்த அத்தியாயம் மிக மிக முக்கியமான அத்தியாயம். இதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் நான் படித்து முடிச்சுட்டு கேள்வியை கேட்குறேன். அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது எப்படி அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும் என்பதை பாபாவே இதில் சொல்லியிருப்பார். அதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். ஹரிச்சந்திர பிதாலே. பம்பாயை சேர்ந்த ஹரிச்சந்திர பிதாலே என்னும் பெயருள்ள மனிதர் ஒருவர் இருந்தார். காக்காய் வலிப்பால் அவதியுறும் ஒரு மகன் அவருக்கு இருந்தான். பல அலோபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்தும் குணமேதும் ஏற்படவில்லை. ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்தது, அதாவது ஞானிகளிடத்தில் அடைக்கலம் புகுவது. தாஸ்கனு தனது மிக சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளாய் இரண்டு ஊர்களில் எங்கும் பாபாவின் புகழை பரவ செய்தார் என்று அத்தியாயம் 15 முன்னரே குறிக்கப்பட்டுள்ளது. பிதாலே இக்கீர்த்தனைகளால் சிலவற்றை 1910 கேட்டார். அதிலிருந்தும் மற்றவர்கள் மூலமாகவும் பாபா தமது ஸ்பரிஸ்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தியிருப்பதாகவும் அறிந்தார். அதனால் சாய்பாபாவை காண அவர் மனதில் ஆர்வம் எழுந்தது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பல கூடைகளையும் எடுத்துக்கொண்டு பிதாலே குடும்பத்துடன் சீரடைக்கு வந்து சேர்ந்தார். முன்னர் அவர்களுடன் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார். பாபா அக்குழந்தையை கண்ட அத்தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது. கண்களை சுழற்றி கொண்டு அப்புதல்வன் உணர்வற்று கீழே விழுந்தான். அவனது வாய் நுரை தள்ளியது. உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்டியது. உயிரை விட்டுவிடுவான் போல் தோன்றியது. இதை கண்ட பெற்றோர்கள் படபடத்து உணர்ச்சி வசப்பட்டனர். பையனுக்கு அடிக்கடி வலிப்பு வருமாயினும் இந்த வலிப்பு நீண்டதாக தோன்றியது. தாயின் கண்களிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து அழத் தொடங்கினாள். கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்த ஒருவன் அவ்வீடு சரிந்து விழுந்ததைப் போலவும், புலிக்கு பயந்து ஓடிய ஒரு பசு கசாப்பு கடைக்காரன் கையில் அகப்பட்டு கொண்டதைப் போலவும், வெப்பம் தாங்காமல் ஒரு மரத்தடியில் ஒதுங்கிய ஒரு வழிபோக்கன் மீது அம்மரமே சாய்ந்து விட்டதை போன்றும், பக்தியுள்ள ஒருவன் கோயிலுக்கு வழிபட சென்றபோது அக்கோயிலே அவன் மீது இடிந்து விழுந்ததை போன்றவும் தனது நிலையில் இருப்பதாக கூறி அவள் ஓலமிடத் தொடங்கினார். பின்னர் பாபா அவளை நோக்கி, இம்மாதிரி நீ ஓலமிடாதே, கொஞ்சம் பொறு, அமைதியாயிரு, உன் இருப்பிடத்திற்கு இவனை எடுத்து செல், அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனமாக வருவான் என்று கூறி தேற்றினார். பாபா கூற்றுப்படியே அவர்கள் செய்தார்கள். பாபாவின் மொழிகள் உண்மையானதை கண்டார்கள். வாதாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட உடனே பையன் குணமடைந்தான். பிதாலேயின் குடும்பத்தவர் அனைவரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் ஐயம் அழிந்தது. பின்னர் பிதாலே தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார். அவர் முன் மிகவும் பணிவாகவும் மரியாதையாகவும் விழுந்து நமஸ்கரித்து விட்டு பாபாவின் பாதத்தை பிடித்து விட்டவாறே மனதில் பாபாவின் உதவிக்கு நன்றியை செலுத்தினார்கள். பாபா புன் சிரிப்புடன், உமது எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் கருத்துகளும் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டு விட்டதா? நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுவார் என்றார். இதுதான் சச்சரிதம். இதுக்கு மேலே இருக்குது, நான் அதை அடுத்த டாப்பிக்கில் அதை பேசலாம். இப்போதைக்கு இதோட போதும். ஏன்னா இது மிக முக்கியமான அத்தியாயம். பம்பாயை சேர்ந்தவருக்கு தன்னுடைய மகனுக்கு மிகப்பெரிய
வலிப்பு நோய் இருக்கும். அவர் பார்க்காத டாக்டர் இல்லை, எல்லா டாக்டரையும் பார்ப்பார், எல்லா மருந்தும் கொடுப்பார், எதுவுமே தீர்ப்பாக கிடையாது. தாஸ்கனு மகாராஜா எப்பயுமே பாபாவோட கீர்த்தனையை பாடிக்கொண்டு வருவார். அதுதான் கேள்வி இதில் நம்பர் ஒன். இது 8வது அத்தியாயம். தாஸ்கனு மகாராஜா பாபாவோட புகழை ரெண்டு மாநிலத்தில் பரப்பினார் சொல்லியிருப்பாங்க. அது ரெண்டுமே இந்த அத்தியாயத்தில் இருக்குது. அது ரெண்டு மாநிலத்தோடைய பெயர், அது மட்டும் எழுதுங்க. இவருடைய தாஸ்கனு மகாராஜா கீர்த்தனையை கேட்டு பாபாவுடைய புகழை கேட்டு தன்னுடைய மகனை பாபா கிட்ட கொண்டு சென்றால் அந்த நோயிலிருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவர் கொண்டு போவார். அவருடைய வெகுமதி கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கி போய் பாபா பாதத்தில் அவங்க பையனை வச்ச அடுத்த வினாடியே அப்படியே மயக்கடிச்சு கீழே வந்து வாயில் நுரத்தொல்லி உயிரற்ற உயிர் போகிற அளவுக்கு அவனோட வலிப்பு நோய் அதிகமாக இருக்கும். எந்த பெத்த தாய்க்கும் அதை பார்த்தோன்னு ஒரு பயம் வரும். உடனே அந்த தாய் கதறி அழுது, சாமி கும்பலான்னு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலே என் மேலே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குன்னுவாங்க. வெயிலுக்கு மரத்து கீழே ஊதுங்கன்னா அந்த மரமே என் மேலே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது. புலிக்கு பயந்து தப்பிச்சு போனால் அங்கே கசாப் கடைக்காரங்கிட்ட நான் மாட்டின பசுவோட உணர்வு எப்படி இருக்கோ சொல்லி அப்படி அழுது அந்த அம்மா கத்தினே இருப்பாங்க. பாபாவுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா பாபாவை முன்னாடி அழுதாவே அவருக்கு பிடிக்காது. திடீர்னு எழுந்து கத்துவார், ஓலமிடாது, தயவு செய்து அழுவதை நிறுத்து, இந்த குழந்தையை தூக்கின் போய் அரை மணி நேரத்தில் அவனோட நோயும் தீரும், அவனும் சுயநோயினர் விட்டு வருவான்னு சொல்லுவார். அதேமாரி அந்த குழந்தைய வாதாவுக்கு தூக்கின்னு போவாங்க. போய் அரை மணி நேரத்தில் அவர் மிகப்பெரிய அதிசயமே நடக்கும். அவன் ஏதோ தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி எழுந்து உக்காந்து அதுக்கப்புறமா அந்த நோயே அவனுக்கு வரவே வராது. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதை நன்றி தெரிவிக்கும் விதமாக திருப்பி அந்த பம்பாய்க்கார் என்ன பண்ணார், தன் மனைவியோடு வந்து பாபா முன்னாடி உட்காந்து அவருக்கு பாதத்தை பிச்சு அடித்து எப்பயும் பாபாவோட பாதத்தை அமுக்கி விட்டுன்னு இருப்பார். அப்போ அவங்க மனைவி மனசில் நினைப்பாங்க, சாயப்பா நான் தப்பாக நினச்சிட்டேன், உங்களுடைய பெருமை தெரியாமல் நானும் ஏதோ கத்திட்டேன், என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லுவார். பாபா சிச்சின்னே சொல்லுவார், பொறுமையும் நம்பிக்கையும் உடையோரே அறி காப்பாற்றுகிறார். இதை தான் நாங்கள் உங்ககிட்டையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபா கிட்டே இப்போ நான் பிரார்த்தனை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு உடனே நிறைவேறிடும் சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு வாரத்துலேயே நிறைவேற்றின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஒரு வருஷம் ஆனாலும் நிறைவேறும் போது ரொம்ப ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு கவலைகள் வரும், ஒரு துக்கம் வரும். சாய்ராம் நான் இந்த பிரச்சனை எனக்கு இன்னும் முடியல இழுக்குதுன்னுவாங்க. பாபா சொல்வார், எல்லா விஷயத்துக்கும் பொறுமை நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையான அளவுகள் எவ்வளோன்னு கேட்பாங்க. எல்லாருமே நானும் ஒரு பிரச்சனைன்னு கேட்கும்போது கேட்பல, எனக்கு எப்போ சாய் இது முடியும், இதுக்கான வழியாவது காட்டுங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்வார், உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை அல்லது உங்களோட பிரச்சனை தீர்வதற்கான வழியை காட்ட வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை நம்பிக்கை. இந்த இரண்டையுமே நீங்கள் கடைபிடித்தாதான் எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் இல்லை நம்மளோட பிரார்த்தனை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் இவை எல்லாமே நிறைவேறும் என்பதை பாபா அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் ஹரி உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு பாபாவோட வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. எங்கிருந்தோ வந்த நம்மளுடைய அந்த நோயை எப்படி குணப்படுத்தினார், அதாவது பார்க்காத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லா வைத்தியம் பார்த்துட்டு கடைசியில் பாபா கிட்டே வரும்போது தான் அந்த நோய் குணமாச்சு. அவர் எத்தனைக்கும் அவர் தொடக்கூட இல்லை, பாபாவை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் உடம்புல இருந்த அந்த நோய் குணமாயிடுச்சு. ஏன்னா பாபா அதுக்கான மருந்து இருந்து எதுவுமே வழிமுறைகள் எதுவுமே சொல்லலை. மயக்கடிச்சு விழுந்துட்டான், குழந்தையை தூக்கின் போய் அரை மணி நேரத்தில் அவன் குணமாயிடுவான், அவ்வளோதான் சொன்ன ஒரு வார்த்தை அவனை குணமாகிடுச்சு. உங்களோட பிரார்த்தனைகளையும் பாபா முன்னாடி அப்படி வைங்க, கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாபா உங்களை காப்பாற்றுவார். நம்பிக்கை பொறுமை அதை மட்டும் நீங்கள் பாபா கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா அறிபோல் அவர் உங்களை காப்பாற்றுவார். இதுதான் நம் பாபா மேலே வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இது சந்தோஷமாக இருக்கும் இந்த அத்தியாயத்தை நம்ம படிக்கும் போதே. யோசனை பண்ணி பாருங்கள், தன்னுடைய குழந்தை பூரணமாக நலம் பெற்று வீட்டுக்கு வரும்போது ஒரு தாய் தந்தையருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்க பார்க்க வச்சுன்னு அவன் நிறையா பணக்காரன் ஒரே பையன், அப்பேற்பட்ட சூழ்நிலை அவனுக்கு கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி ஆனந்தத்தை நீங்களும் கண்டிப்பாக பெறலாம். பாபாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கலாம். இன்னொரு விஷயம், பாபாவை நாம் எந்த உருவத்தில் வேணாலும் பார்க்கலாம், எப்படி இருப்பார் ஏது இருப்பார்னு தெரியாது. நேற்று நாங்கள் பூஜை செய்யும்போது இங்கே உட்காந்து ஈவினிங்கில் பிரார்த்தனை செய்யும்போது, ஏன்னா இப்போ நான் வெளியே இருக்கும்போது எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரும். எப்பயுமே நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, சாய் நீங்கள் நான் நம்ம பிரார்த்தனை மையத்தில் உட்காந்துருக்கும் போது எனக்கு பல நேரங்களை உணர்வேன், பாபா அங்கே இருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவார். நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிறத கண்டிப்பாக உணர்த்தியே காட்டணும்.
ஈவினிங் ஆரத்தி நடத்தும் போது நீங்கள் இல்லைன்னா இல்லை, நான் இங்கே இல்லைன்னு எனக்கு நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனாலும் இதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உணர்த்தி காட்டணும். இது எனக்கு அல்ல, மற்றவர்களுக்காகவும் இதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் எங்கேயும் இருக்கிறீங்க என்பதற்கு இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறத எனக்கு உணர்த்துங்கன்னு சொன்னேன். மிக அருமையாக ஒரு உணர்வை காமிச்சார். அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் பாபா எப்படி தான் இருப்பதை எந்த உருவத்தில் வந்து காட்டினார்ன்றதை நாளை வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். இந்த சச்சரித்தின் கேள்வி பதிலில் இது எத்தனாவது அத்தியாயம், தாஸ்கனு பாபாவோட புகழை எந்தெந்த மாவட்டங்களில் பரப்பினார் என்பது தான் இன்றைய கேள்வி பதிலோட நோக்கம். எல்லோரும் பாபாவின் சச்சரிதத்தை படியுங்கள். உங்களுக்கான விடையை இந்த சச்சரிதம் உங்களுக்கு சொல்லும். வாழ்க்கையில் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக எல்லோருக்கும் பலன் தரும். ஓ சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.